இந்த உலகத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப அழகான பிரதிபலிப்பு இருக்கும். பாலச்சந்தர் ரஜினிகிட்ட பார்த்த ஸ்டைலாக இருக்கட்டும், அதே பாலச்சந்தர் கமல்கிட்ட பார்த்த தனித்துவமாக இருக்கட்டும். 1980களில் நிழல்களுங்கிற ஒரு படத்தில், பாரதி ராஜா இயக்கிய நிழல்களுங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகிறார் வைரமுத்து. அவர் இதுவரைக்கும் எழுதிய பாடல்களுடைய எண்ணிக்கை மட்டும் நாங்கள் பார்த்தோன்னா அது 7500 தாண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வைரமுத்து அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சமீபத்தில் கூட இன்டர்நெட்டில் ஒரு அருமையான ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அதில் ஒருத்தர் எழுந்திருந்தார், காதலை எளிமையாகவும் நாகரிகமாகவும் சொல்கிறதுக்கு பாரதியின் கவிதைகளை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் காதலை வந்து தேடல் மூலியமாக ஒரு பிரதிபலிக்கிற விஷயமாக சொல்கிறதுக்கு வைரமுத்து அவர்களுடைய வரிகள் விட்டால் வேறு வழி இல்லை. அடையாளம்ங்கிற ஒரு விஷயம் வந்து வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகளில் போர்க்களமும் போர்க்களத்தில் பூக்கிற பூக்களும் மாதிரியும் சொல்லலாம். அவருடைய பாடல் வரிகளில் அடையாளம்ங்கிற ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் பிரதிபலிச்சிருக்காருன்னா, நீங்கிற ஒரு மனிதனுக்கும் உனக்குள்ள ஒரு ஒரு ஆன்மாக்கும் உள்ள ஒரு சண்டை தான் அடையாளம்னு அவர் நிறையா பாடல்களில் தெரிவிச்சிருக்காரு. பாசம், பாசம் மாதிரியான விஷயங்கள், அது ஒரு தாய் பாசமாக இருக்கட்டும், தந்தை பாசமாக இருக்கட்டும், சகோதரர் பாசமாக இருக்கட்டும், ஏன் காதலி பாசமாக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி பாசமான விஷயங்களில் வந்து வைரமுத்தோட வரிகளில் ஒரு கொஞ்சல் இருக்கும், ஒரு கொஞ்சலும் ஒரு சினிங்களும் இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பிரிவுக்குள்ளே என்னெல்லாம் நிகழும், பிரிவுக்கு அப்புறம் என்னெல்லாம் நிகழுங்கிறத அவருடைய வரிகளில் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். கனவுகளில் வந்து யதார்த்தம் இல்லைன்னா அது ஒரு குழந்தை காண்ற கனவாக பார்க்கப்படும். அதே மாதிரி தான் ஒரு சின்ன குழந்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலுமே அதை அடைய முடியாட்டுமே அதனுடைய ஒரு கதறல் இருக்கும்ல, அதனுடைய கதறலுடைய பிரதிபலிப்பு நிறைய அவருடைய பாடல் வரிகளில் பார்க்கலாம். அது கனவுல இருக்கட்டும் சரி, அது ஒரு லட்சியம்ங்கிற கான்செப்டில் இருந்தாலும் சரி, அது ரெண்டையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணி அதில் ஒரு வரிகளாக அவர் கொடுத்துருப்பார். மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் உங்களை தவிர்க்க முடியாமல் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள். 6 பாடல்கள் அங்கே லியோனார்டோ டிகாப்ரியோ வயலை சுற்றி ஓடியிருப்பார், கேட் வின்ஸ்லெட் மரத்தை சுற்றி ஆடியிருப்பார். நன்றி, வணக்கம்.